ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ பற்றி பார்க்க போகிறோன்னா ஷிபா எத்தனடி கேம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு இவங்க டவுன்லோட் டே அப்படின்னு கூட வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேம் ரிலீஸ் ஆக போகிறதால வேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து இந்த ஷிபா இனுவில் அக்யூமுலேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஷிபா இனுக்கு ஒரு பிக் மந்த்தாக அமையுமா? ஸோ இதில் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பெல் ஐக்கெல்லாம் கிளிக் பண்ணிக்கோ. முக்கியமாக இந்த வீடியோக்கு லைக் பண்ண போட்டு மோட்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம எல்லாரும் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நிறைய நியூஸஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேட்டியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், ஷிபா இனு கார்ட் கலெக்டபிள் கேமாக வரப்போகிற ஷிபா எத்தர்னிட்டி அக்டோபர் 1st, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கண்ட்ரீஸில் ரிலீஸ் பண்ணி டெஸ்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது அது வந்து வேர்ல்டு வைட் ஃபுல்லாக வந்து வரப்போகுது. ஸோ ரிலீஸ் ஆயிருந்த கண்ட்ரியில் iOS ஆப் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு வந்து 4.9 கிட்ட வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த கேமோட எல்லா வீடியோஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே நம்ம வச்சிருக்க கார்ட்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ ரிலீஸ் ஆயிருந்த அந்த 3 கண்ட்ரிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பீட்டா டெஸ்டிங் ஃபேஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. ஈவன் இந்த கேம் டெவலப் பண்ண வில்லியம் ஒர்க் ப்ளே சைட் ஸ்டுடியோஸ் இவரு கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் இந்த ரேட்டிங்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த அக்டோபர் 1st இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் டே அப்படின்னு வந்து நேம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கேம் ரிலீஸ் ஆகிறதால ஷிபா இனுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னென்னா ஷிபா எத்தர்னிட்டியில் வரப்போகிற ரெவன்யூவில் 5% வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்டோகன்ஸை பேர்ன் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா ஷிபா இனுக்கு பல ட்ரில்லியன்ஸில் சப்ளை இருக்கிறதால இது ஒரு கைண்ட் ஆஃப் பேர்ன் மெக்கானிசமாக வந்து இருக்க போகுது. ஈவன் ஃபியூ டேஸ் பேக் ஷிபா இனு லீட் டெவலப்பர் சைட்டோஷி குசாமா அஃபிஷியல் டிஸ்கார்டில் எவ்ரி திங் இஸ் பேர்ன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பார். ஏன்னா இவங்க கொண்டு வர எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையுமே இதுக்கு மேலே ஷிபா இனு பேர்ன் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஷிபா எத்தர்னிட்டி கேமில் அந்த ரெவன்யூவில் 5% வந்து பார்த்திங்கன்னா பேர்ன் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் யாரெல்லாம் ஷிபோசி என்எஃப்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பை பண்ணியிருந்தாங்களோ அவங்க அந்த கேரக்டர்ஸை வச்சு இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் 48 hours இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆகிறப்போ ஷிபா இனோட ப்ரைஸ் வந்து பம்ப் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அந்த நேரத்தில் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணியானோ. ஏன்னா ஷிபா இனு இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகி தான் இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அக்டோபர் மந்த் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக தான் வந்து இருந்திருக்கு. மேபி ஷிபா இனுக்கு இது வந்து முக்கியமான மந்தாக கூட அமையிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கேம் ரிலீஸ் ஆகிற நியூஸஸ் போய்கிட்டு இருக்கிறதால வேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேசிவாக வந்து ஷிபா இனு அக்யூமுலேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1 day பேக் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் வேல் 22 million US dollars வந்து பார்த்திங்கன்னா ஷிபா இனு டோக்கன்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னமும் நிறைய எத் வேல்ஸ் ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் ஷிபா இனு டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் கேம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஷிபா இனு சைட்லேருந்து பிளாக் செயினாக வரப்போகிற ஷிபேரியம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் மெட்டாவர்ஸ் கான்செப்ட் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதையுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பிளானிங்கோட போய்கிட்டு இருக்கு. இந்த மெட்டாவர்ஸ் கான்செப்ட் பற்றி சைட்டோஷி குசாமா கம்யூனிட்டி டிஸ்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நியூவாக மெட்டாவர்ஸ் பேக்மி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஷிபேரியம் கூட இந்த டிசம்பருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகலாம். ஒரு சைடு வந்து போன் பயங்கரமாக குரோ ஆகிட்டு இருக்கு. எதனாலனா இந்த பிளாக் செயினுக்கு போன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் டோக்கனாக வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இதோட சப்ளையுமே 230 million தான். அண்ட் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன் டோக்கனை வந்து லிஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஷிபேரியம் பிளாக் செயினில் இந்த போன் தான் வந்து மேஜர் டோக்கனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போது. ஸோ போன் டோக்கன் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண் வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸாக இதோட மொமெண்ட்டமும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஷிபா இனு கேம் பற்றி வந்துருக்கு முக்கியமான அப்டேட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.